சூர்யா சார் வீடு. ஆ இந்த லெஃப்டில் இருக்கு. ப்ரௌன் கலர் வீடா? ப்ரௌன் கலர் வீடு அப்படியா? லெஃப்டில் தான் இருக்கும். தேங்க்ஸ். ரோலெக்ஸ் அவருடைய வீட்டுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். எனக்கு விக்ரம் படம் பார்த்தோன்னே இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் மேலே ஒரு கிரேஸ் உருவாயிருச்சு. எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 நிமிஷம் தான் இந்த படத்தில் வராரு, ஆனால் ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த கடைசி ஒரு 3 நிமிஷம் அவருடைய அவர் காட்டியிருக்க விதம், அவர் வந்து நடிச்சிருக்க விதம் வந்து சும்மா வேறு லெவலில் மறக்கி விட்டுருக்காரு. சில தியேட்டரில் வந்து இந்த திரை தீப்பிடிக்கும்லாம் வரும் இல்லையா, அது வந்து இந்த படத்தில் இந்த சீனில் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஒரு தியேட்டர்லாம் தீயே பிடிச்சிச்சாங்க இந்த சீன் வரும்போது. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சூர்யா கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய வீட்டை தான் வந்து நம்ம வந்து போய் விசிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களாம்மா. சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். வணக்கம் மக்களே, நம்ம சூர்யா அண்ணன் வீட்டுக்கு தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு விறு விறுன்னு டி நகர் பக்கம் போனால் அங்கே பாண்டி பஜார் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் வந்து வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு வேறு ஒரு தெருக்கில் விட்டு அப்புறமேல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு டெய்லர் அக்கா இருந்தாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு அக்கா சூர்யா அண்ணன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து தம்பி இப்படியே போய் லெஃப்டில் திரும்ப நின்று இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக வழி சொன்னனால ஆர்காட் ஸ்ட்ரீட்னு ஒன்று வரும், அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போங்க அங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆர்காட் ஸ்ட்ரீட் வந்துச்சு, அதுக்குள்ளே லெஃப்ட் எடுத்தேன். அந்த தெருக்குள்ளே உள்ளே போயிட்டே இருந்தால் எம்ஜிஆர் மெமோரியல் ஹவுஸ், எம்ஜிஆர் உடைய நினைவு இல்லம் வந்து ரைட் சைடில் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருந்தோம்னா லெஃப்ட் சைடில் தான் சூரியனை வீடு. இதுதான் சூரியன் வீடு, சிமெண்ட் கலரில் போட்டிருக்கு இல்லைங்களா. கேட்டு காம்பவுண்ட் சுவரே பாருங்களேன், ஒரு 15 அடிக்கு இருக்குது, அதுக்கு மேலே ஃபென்ஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு எட்டி பார்த்தா கூட ஒன்றுமே தெரியாது. அந்த கேட்டு கிட்ட மட்டும் மேலே பார்த்தோன்னா பில்டிங் தெரியும், எல்லோ கலரில் ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும், வுட்டன் ஒர்க் போட்டிருக்கும். லக்ஷ்மி இல்லம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, சூர்யான் கார்த்தி சாரோட அம்மா பேர் தான் லக்ஷ்மி. ஸோ அவங்க பேரையே வந்து வீட்டுக்கு வச்சுருக்காங்க லக்ஷ்மி இல்லம்ட்டு. வெளியே 2 பூச்செடி இருக்கும், அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு 12 அடி இருக்கும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி கேட்டிங்களா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு மினி தியேட்டர் இருக்கு. அதை ரீசெண்டாக கூட ஜோதிகா மேம் உடன் பிறப்பி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க இல்லையா, அதை வந்து பார்த்த மாதிரி ஒரு செல்ஃபி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க வீட்டில் எடுத்ததான், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மினி தியேட்டரில் தான் எடுத்ததுங்க. நம்ம வீட்டிலலாம் சாமி ரூம், பூஜை ரூம்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருப்போம், இல்லைனா சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி அடிச்சு வச்சுருப்போம் இல்லையா. இங்கே ஒரு கோயிலே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபேமிலியை வந்து கும்பிடுற மாதிரி ஒரு அழகான கோயில் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ கார்த்தி சார் சரி சூர்யா சார் சரி ரெண்டு பேருமே நல்லா வசதியாக இருக்காங்க, அவங்கவுங்க கெரியரில் பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய ஃபேமிலியுமே ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபேமிலி ஒன்றா தான் இருக்காங்களாமா, இன்னமும் ஃபேமிலியாக அவங்க இதே வீட்டில் தான் வந்து ஒன்றா இருக்காங்களாமா, சூர்யா சார் கார்த்தி சார் அப்புறம் சிவகுமார் சாரோட. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், இப்போ இருக்க காலகட்டத்தில் மிடில் கிளாஸ் இருக்கவங்களே வந்து ஒன்றா இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கவங்க ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள், பெரிய விஷயமாக வந்து எனக்கு பட்டுச்சுங்க. அதே மாதிரி சூர்யா சாருக்கும் ஜோதிகா மேம்க்கும் தனியாக வந்து ஒரு வாட்ரோப் வாக்கிங் க்ளோசட் மாதிரி வச்சுருக்காங்களாமா. ஸோ அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மிரரில் வந்து பார்க்குறதுக்காக ஒரு ஷோரூமில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து செட்டப் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி குழந்தை விளையாடுறதுக்காக சின்ன ஒரு பார்க் அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் கூட வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல். சூர்யா அவர்களுடைய உண்மையான பெயர் சரவணன். அப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சூர்யா சார் என்டர் ஆகும்போது சரவணன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்னால பெயர் கிளாஷ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரவணனை வந்து சூர்யான்னு மாற்றி வச்சிருக்காங்க. சூர்யா சாருக்கு 46 வயசாச்சு, அவர் லோயலா காலேஜில் தான் வந்து படித்தார், அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர் வந்து இருக்காரு. சூர்யா சார் ஜோதிகா மேமோட மேரேஜ் 2006 நடந்துச்சு, அவங்களுக்கு 2 குழந்தைகள் தேவன் தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேவ் அண்ட் தியா அப்படிங்கிறது தான் 2D என்டர்டைன்மெண்ட்ஸோட அப்ரிவியேஷனுங்க. 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதில் சூர்யா சார் ஜோதிகா மேம் அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் அப்புறம் கார்த்தி சார் இவங்க எல்லாம் தான் பார்ட்னர்ஸாக சேர்ந்து இந்த 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் வச்சு நிறைய பேத்துக்கு
வந்து உதவிட்டுருக்காரு சூர்யா சார். இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அகரம் ஃபவுண்டேஷன். அது எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேத்துக்கு வந்து கல்வியிலேருந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. சூர்யா சாருக்கு ஒரு தம்பி கார்த்தி, அந்த ஆக்டர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பிருந்தா அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. என்னடா வீட்டையே நீ வந்து காட்டவே இல்லை, வெளியிலேருந்து ஜஸ்ட்டு கேட்டதாக காமிச்சிருக்க அப்படின்னா, அது ஆக்சுவலாக நான் போய் கேட்டேங்க சென்ட்ரிலேயே, அங்கே வந்து செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து ஒரு போலீஸ்கார் இருந்தார். நான் போய் கேட்டேன் வெளியேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஜஸ்ட்டு கொஞ்சம் கேட்டுக்கிட்டேருந்து எட்டி எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை எடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கைண்டாக தான் சொன்னாங்க. இல்லை ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குங்க இல்லைங்களா, ஜெய்பீம்காக கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக வந்து இங்கே வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து என்னால் எடுக்க முடியல. ப்ளஸ் என்னென்னா வெளியேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஏன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் வரை வந்து ஒரு 15 அடிக்கு இருக்கும், அதுக்கு மேலே ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. அதுவுமே மாமரம் ஃபுல்லாக மரம் கவர்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து பில்டிங்கே அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருக்கும், முழுக்க முழுக்க நிறைய மரம் அப்படியே ஒரு கவராக இருக்கனால நம்மளுக்கு வீடே சரியாக தெரியாதுங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் வெளியே இருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சப்ஸ்கிரைப்ஸ்க்காக காட்டிடணும் அப்படின்றதுக்காக 2-3 வீடியோஸ் எடுத்தேன். இதுக்கு மேலே நின்று எடுத்தோம்னா கண்டிப்பாக என்னையே பிடிச்சிருவாங்க போலீஸ்காரங்க அப்படின்றனால பேசாமல் கிளம்பிட்டேன். விக்ரமில் ரோலெக்ஸாக வந்து சூர்யா சார் செமையாக பண்ணார், சாரி ரோலெக்ஸ் சாராக வந்து செமையாக பண்ணார். அதுக்கப்புறம் விக்ரம் 3-ல சூர்யா வந்து ரோலெக்ஸ் அவர் வரா என்னன்றது இன்னும் தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரோட லைன் அப்ஸ் பார்த்தீங்கன்னா பாலா சாரோட ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு, அப்புறம் வெற்றிமாறன் சாரோட வாடி வசல் பண்ணிட்டுருக்காரு. சூர்யா ஃபேன்ஸுக்கு இனி வரப்போகிற ஒரு 2-3 வருஷம் வேறு லெவலில் ஒரு ஃபீஸ்டாக இருக்க போகுதுங்கிறது வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சூர்யா சார் ஒரு செம ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதர், ஒரு ஹம்பிள் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதே மாதிரி அவர் ஹம்பிளாக இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், மென்மேலும் வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட விஷயம் சேர்த்து நான் வந்து அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. அடுத்து நான் 2-3 வீடியோஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, நம்ம போயாச்சு தளபதி விஜய் வீட்டுக்கு, அஜித் வீட்டுக்கு, அவர் வந்து எஸ்டிஆர் வீட்டுக்குலாம் வந்து போய் எடுத்து வச்சாச்சு. எஸ்டிஆர் வீடு பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணன் வீட்டுக்கு அடுத்த தெரு, அப்படியே ஆப்போசிட் தெருவில் தான் இருக்கும். ரொம்பவே பக்கம் தான், அவங்க நெய்பர்ஸ் ரொம்ப பக்கம் அவங்க. அதனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து அதிலெல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, ஏன்னா தளபதி விஜய் வீட்டிலலாம் நம்ம போகும்போது தளபதி உள்ளே போனார். அதே மாதிரி எஸ்டிஆர் வீட்லேயும் வந்து அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோலாம் வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்குது, நம்ம சேனலில் கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் செய்யப்படும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த தகவல் எல்லாமே சில பல நெட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், அந்த ஹவுசஸ் பற்றி போட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றி படித்ததில், அப்புறம் நம்ம சோர்ஸஸ்லேருந்து கிடச்ச சில தகவல் தான் இது. ஸோ வந்து நான் போய் கண்ணில் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, நீ போய் பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா நானே ஆர்டிகல்ஸ் இந்த ரெஃபரன்சஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ்லாம் வந்து வரப்போகுது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டார்ட் அப் பை ஃப்ரம் ராம்.